ஹலோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு த யூடியூப் சேனல் டாக் அண்ட் மக் திஸ் இஸ் நரேஷ் குமார் வீடியோவில் நீங்க இந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி வீடியோ ஆடியோ தெளிவா தெரியும் அப்படின்னு நம்புறோம் இதுதான் நீ முதல் முறை நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா பிளீஸ் டோட் ஃபர்க் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் அண்ட் பிளஸ் பிரெஸ் த பெல் ஐக்கி கேட் தர அப்டேட்ஸ் நாளைக்கு ஐபிபிஎஸ் கிளரிக்கல் ப்ரிலம் எக்ஸாம் இருக்கு இந்த நேரத்தில் வந்து கரண்ட் அஃபேஸ் ஏற்கனவே டிசம்பர் பிப்து முடிச்சவங்க இல்ல ப்ரிலம்ஸ் ஈஸி தான் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கரண்ட் அஃபேர்ஸ் பாக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் ஐபிபிஎஸ் கிளரிக்கல் ப்ரிலம்ஸ் எக்ஸாம் நாளைக்கு சிறப்பா பண்ணுங்க அதுக்காக பிரத்யேகமாக நம்ம ஒரு video, uh, what are all do's and don'ts. அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம் தட் கிவ் சம் மோட்டிவேஷன் ஃபார் யூ கைஸ் அண்ட் ஐபிபிஎஸ் கிளரிக்கல் எக்ஸாம்ஸ் நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் ஒரு டெஸ்ட் யூர் ப்ரிப்பரேஷன் எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க அது வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் ஒரு ஸ்பெஷல் செஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு அதற்கான லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணியிருப்பாங்க அதை நீங்க கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இருக்க போகுது ஸோ நீங்க எல்லாரும் ஆப்டிடியூட எடுத்துருவாங்க சார் நீங்க சொன்னதுனால ஐ ஹவ் கம் அப் வித் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஒன் ஹவர்ல உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்றதை டெஸ்ட் பண்ணிக்க முடியும் உங்களோட ரேங்க்கை நீங்கள் பார்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மூணு மணிக்கு இன்னொரு மார்க் டெஸ்ட்டும் இருக்குது தட் இஸ் ஆல்சோ வில் ஹெல்ப் யூ ஃபார் ஐபிபிஎஸ் கிளரிக்கல் ப்ரிலன்ஸ் எக்ஸாம் அது வந்து எஸ்பிஐ பி ஓ ப்ரிலன்ஸ் மார்க் டெஸ்ட்னு டைட்டில் இருக்கும் பட் அது ஐபிபிஎஸ் கிளரிக்கலுக்கும் ஏற்ற வாரம் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் இந்த ரெண்டு மார்க் டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது ரெண்டுமே ஸ்பெஷல் செஷன் தான் அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் மறக்காமல் கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே எயிட் ஓ கிளாக் போயிட்டு இருக்கக்கூடிய டாப் ஹண்ட்ரட் சீட்டிங் அண்ட் பசில் வீடியோ இன்னைக்கு இருக்கு ஸோ அதுக்கான லிங்க்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம என்ன பண்ணுங்க வந்து அதையும் பார்த்துருங்க அண்ட் இன்னைக்கு நிறைய வீடியோஸ் நமக்கு வரப்போது ஆப்டிடியூட் ட்ரைனர் புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க அனுஷா மேம் அண்ட் த வே யூ ஆல் வெல்கம் ஹர் ஸ்வீட் ஆஃப் யூ அண்ட் கிவ் யூர் சப்போர்ட் டு ஹர் அண்ட் வில் பி ஃபுல்ஃபில்லிங் ஆல் யுவர் ஆப்டிடியூட் டவுட்ஸ் அண்ட் அவங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே அவங்க கொடுப்பாங்க அண்ட் ஷி இஸ் வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன டவுட்ஸ் வேணும்னு நீங்கள் கேட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் பூர்த்தி செய்ய முயற்சி பண்ணுறோம் அண்ட் ஈவன் இங்கிலீஷ்க்கும் வந்து இது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரைனர் விஆர் லுக்கிங் ஃபார் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட யாராவது சர்ச் பண்ணுங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் இங்கிலீஷ்க்கும் கூடிய விரிவில் பண்ணிடலாம் அண்ட் இந்த ரீசனிங் வீடியோஸ்க்கான ப்ராக்டிசஸனுக்கும் ட்ரைனர் வந்து உங்களுக்கு வீடியோ போட போகிறாங்க இது எல்லாமே உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும் அப்படின்றது எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது ப்ரோ நோட்டிஃபிகேஷன் வரல ப்ரோ யூடியூப்ல இருந்து ஐயோ யூடியூப் மேலே ஒரு கேஸை சரியா சரி ஃபைன் நம்ம இன்னைக்கு போயிடலாம் போடுறோம் மோர் வீடியோ மீன் ஆன் அகாடமி பிளாட்ஃபார்ம் டைப்பிங் நேம் ரேஷ் குமார் அந்த சர்ச் பாக்ஸ் யூ கேன் பாலோ மை பிரைல் டு வாட்ச் ஆல் மை பிரீவியஸ் பிளஸ் வெல் ஸ்பெஷல் கிளாஸஸ் இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் பார் யூ அண்ட் இஃப் ஆர் இன்ட்ரஸ்ட் இந்த பிளஸ்ரிப்ஷன் பிளீஸ் கோர் இட் அண்ட் டோண்ட் டுஸ் ஆர் ரெஃபரல் டிஸ்கவுண்ட் ஆன் ஃபீஸ் ஓகே ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்மளுடைய வெப்சைட் லிங்க் அண்ட் மொபைல் ஆப் அண்ட் ட்ரையல் மார்க் எல்லாமே இருக்கு நீங்க நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறவங்க நீங்க அந்த அந்த டெஸ்ட் கூட நீங்க போய் போட்டு பார்க்கலாம் இதெல்லாம் தான் நம்ம ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணிக்கக்கூடிய பிளஸ் கோர்சஸ் அண்ட் ரீசெண்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் செஷன் உங்கள் பார்வைக்கு பன்னெண்டு மணிக்கு மூணு மணிக்கு அண்ட் எட்டு மணிக்கு மூணு ஸ்பெஷல் இன்னைக்கு கொடுக்க போறோம் ஓகே ஸோ அன் அகாடமி காம்பேக் பத்தி என்னன்னு ஒரு தனியாக பிரத்யேகமா வீடியோ போடுறேன் ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் அவர் ஓகே இம்பார்ட்டன்ட் டேஸ் இம்பார்டன்ட் டேஸ் இன்னைக்கு என்னென்ன இம்பார்ட்டன் டேஸ் இருக்கு அப்படின்னு பாத்திரலாம் வேர்ல்ட் ஹியூன் ரைட்ஸ் டே நீ நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டு போறதுல செஷன் ஏன்னா எல்லாருமே பிரிமஸ்க்கு தயாராயிருப்பீங்க அதனால கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கலாம் வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டே என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த் ஆஃப் டிசம்பர் ஓகே சோ இப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு அவங்க வந்து மனிதர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து தட்டி கேட்பாங்க பிரச்சனைகளுக்கு தட்டி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து டென்த் ஆஃப் டிசம்பர் நம்ம கொண்டாடுறோம் ஸோ இப்போ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது இந்த ஹியூமன் ரைட் கமிஷனுக்கு நம்மளுடைய இரு கைகள் உதவி தேவை ஓகே எல்லாரும் ஒன்றிணைஞ்சாதான் என்ன பண்ண முடியும் இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து பாதுகாக்க முடியும் ஸோ இரண்டு கைகள் இணைந்தால் தான் என்ன பண்ண முடியும் இதை நம்ம பண்ண முடியும் ஸோ ரெண்டு கையில் வந்து நம்மளுக்கு டென் ஃபிங்கர்ஸ் இருக்கு ஸோ அதனால டென்த் டிசம்பர் அப்படின்ற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஒரு தீம் கொடுத்துருக்காங்க ரெக்கவர் பெட்டர் ஸ்டாண்ட் அப் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் ஸ்டாண்ட் அப் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் ஓகே மனித உரிமை மீறல் எங்கேயுமே இருக்கக்கூடாது மனித உரிமையை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே பொதுவாக வழங்கணும் ஸோ இங்கே யாருமே உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க கிடையாது எல்லாருக்குமான சமமான என்ன சொல்கிறது அந்த உரிமையை வந்து நம்ம கொடுக்கணும் ஓகே தட் இஸ் ஹியூமன் ரைட்ஸ் இஸ் அடுத்தது ஆபர்ச்சூரி நியூஸ் போயிடலாம் இன்னைக்கான ஆபர்ச்சூரி நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் அவே இவர் என்ன மாதிரியான டான்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டெம்பரரி டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லைக்லேருந்து டெரிக் பண்ண ஒரு டான்ஸ் மாதிரி இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரஸிவா இருக்கும் நான் கூட காலேஜ் படிக்கும் போதெல்லாம் சில பாட்டுக்கெல்லாம் வந்து கண்டெப்ரரி டான்ஸ் வந்து நான் ஆடி இருக்கேன் ஸோ அந்த அது எப்படின்னு உங்களுக்கு டான்ஸ் தான் காட்ட முடியும் பட் அதுக்கு ஒரு வீடியோ கூட நம்ம போடலாம் ஸோ கன்டெம்ப்ரரி இஸ் அ டான்ஸ் டெரைவ்டு ஃப்ரம் கைண்ட் ஆஃப் ஸ்டண்ட் அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேருந்து டெரைவ் பண்ண ஒரு டான்ஸ் ஃபார்ம் மாதிரி இருக்கும் அதோட முன்னோடி அதோட பயனியர் அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த டெபோ அவர் வந்து உயிரிழந்திருக்கிறார் ஓகே ஸோ வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஸோ கன்டெம்பரரி டான்ஸ்னா என்னன்றதை நம்மளுக்கு உங்களுக்கு வீடியோவாக போட்டு காட்டும் அடுத்தது இட்டாலி இஸ் கப் ஹீரோ பாலோ ரோஜி டைடி சிக்ஸ்டி ஃபோர் இப்போதான் நம்ம வந்து மரடோனாவோட இழப்பில் இருந்தே இன்னும் மீண்டு வரல அதற்குள்ளாக இத்தாலியை சேர்ந்த இன்னொரு ஒரு கால்பந்தாட்ட வீரர் வந்து உயிரிழந்திருக்கிறார் இவர் வந்து பாத்தீங்கன்னா இட்டலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு உலகக்கோப்பை வாங்கினப்ப அந்த உலகக் கோப்பை வாங்குவதற்கு மிகவும் உதவியாக இருந்தார் அந்த சீசன்ல மட்டும் அந்த வேர்ல்டு கப்ல மட்டும் ஆறு கோல் அடிச்சு அந்த அணியை வந்து வெற்றி பாதைக்கு எடுத்து எடுத்து சென்ற ஒரு பெருமை இவருக்கு உண்டு அவர் இப்போ உயிரிழந்திருக்கிறார் ஓகே அது மட்டும் இல்லாம நிறைய கப்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு ஜுவன்டஸ் கிளப்ஸ்க்கு எல்லாம் நிறைய பதக்கங்களை பெற்றிருக்கிறார் பாலோ இப்ப நம்மளோட உயிரோட இல்ல உயிரிழந்திருக்கார் எயிட்டி டூ வேர்ல்டு ஹீரோ ஸ்பெயின்ல நடந்துச்சு ஆறு கோல் அடிச்சிருக்கிறார் ஓகே எஸ் அடுத்ததா ஸ்போர்ட்ஸ் நியூஸ் என்னன்றதை பார்த்துலாம் முதல் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மடகாஸ்கர் ரீப்ளேசஸ் மால்டிவ்ஸ் மால்டிவ்ஸ்ல நடக்கவிருந்த இந்தியன் ஓஷன் கேம்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மடகாஸ்கருக்கு மாத்துது காரணம் என்னன்னா கோவிட் 19 பிரச்சனையால சரி 23ல நடக்க போறது ஏன் சரி இப்ப மாத்தறாங்கன்னா அதற்கான ஆயத்த பணிகள் வந்து இப்பத்தில நடக்க ஆரம்பிக்கணும் அந்த ஆயத ஆயத்த பணிகள் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது இந்த கொரோனானால அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஹோஸ்ட் வந்து மால்டிव्स டு மடகாஸ்கருக்கு மாத்திட்டாங்க மடகாஸ்கர் உங்களுக்கு தெரியும் சதன் டிப் சவுத் ஆப்பிரிக்காவோட சதன் டிப்ல இருக்கக்கூடிய ஒரு இப்படி இருக்கும் அதான் மடகாஸ்கர் அங்க நடக்க போகுது அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்தியன் ஓஷன் ஐலேண்ட் கேம்ஸ் இனிமேல் மால்டிव्सல கிடையாது மடகாஸ்கர்ல அப்படின்றத நீங்க எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாரிஸில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக் கேம்ஸ்ல பிரேக் டான்ஸை வந்து ஒரு ஸ்போர்ட்டா வந்து இணைச்சிருக்காங்க இது வந்து நிறைய டான்சர்ஸ்க்கு ஒரு மிக எல்லா டான்சர்ஸ்க்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஏன்னா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதே கிடையாது முக்காவாசி டான்ஸர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோன்னா டான்ஸ் ஆர்ட் சுத்திட்டு இருக்கு டான்ஸரா இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனா அப்படின்ற மாதிரி தான் டான்ஸ்னாலே அது வந்து ஒரு தப்பான பார்வையாவே இருந்துட்டு வருது ஆனா அது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷன் அதுல வந்து நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க அது ஒலிம்பிக்ஸ்ல இணைச்சது பீங் அ டான்சர் எல்லாருமே வந்து ஃபீல் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் இதில் யாரெல்லாம் வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பிரேக் டான்ஸை பத்தி பார்க்கணும் இதில் அவங்க ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது வெறும் பிரேக் டான்ஸை மட்டும் தான் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இந்த ஆத்லட்டிக்ஸ்ல இப்போ இந்த ஒலிம்பிக்ஸ்லேயே பாத்தீங்கன்னா இந்த ஜிம்னாஸ்டிக்கு அண்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு டான்ஸ் மாதிரி தான் ஓகே இப்போ அந்த ஜிம்னாஸ்டிக் பண்ணுறாங்கல்ல ஜிம்னாஸ்டிக் அடுத்தது வந்து அந்த ஒரு ரோல் மாதிரி இருக்கும் அதுக்கு டூடு ஓடி வந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஃபிளா குதிச்சு குதிச்சு என்ன பண்ணுவாங்க நிற்பாங்கல்ல ஸோ அது கூட இட்ஸ் கைண்ட் ஆஃப் டான்ஸ் ஸோ அதுலேருந்து அப்படியே டெரைவ் பண்ணி அப்படியே வர்றது நிறைய டான்சஸ் இருக்கு அந்த மாதிரி பிரேக் டான்ஸ் பிரேக் டான்ஸோட பயனியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கேல் ஜாக்சன் தான் அவர் தான் பிரேக் டான்ஸ்னா என்ன

ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஜெண்டர் ஈக்வாலிட்டி இந்த ஒலிம்பிக் கேம்ஸ்ல சொல்லிருக்காங்க ஐம்பது பெர்சென்ட் மேல் இருந்தாங்கன்னா ஐம்பது ஃபீமேல் இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் கூடிய அந்த கிரேஸ் வந்து உமன் கிரிக்கெட் டீமுக்கு இல்ல இல்ல சோ ஏன் வந்து இவங்களும் இந்தியாக்காக தான் விளாடுறாங்க அவங்களும் இந்தியாக்காக தான் விளையாடுறாங்க இவங்க கஷ்டப்படுத்தா விளாடுறாங்க அவங்களும் கஷ்டப்படுத்தா விளாடுறாங்க ஏன் இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது இல்ல சோ அது எல்லாமே ஒரு சம உரிமை சொல்லி ஒலிம்பிக்ஸ்ல வந்து பிப்டி பெர்சன்டேஜ் ஓகே கபடியை சேர்க்க மாட்டாங்க கூடிய விரும்பி சேர்த்துருவாங்க கவலைப்படாதீங்க ஓகே அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம் ஜெனா ஓல்ட் பிரிட்ஜ் ஊல்ட்ரிச் எலெக்டட் ஆஸ் அ வேர்ல்ட் ஸ்குவாஷ் ஃபெடரேஷன் பிரசிடென்ட் ஆக்சுவலா நேற்று பார்த்தது ஏசியன் ஸ்குவாஷ் பெடரேஷன் மன்னிக்கும் அதுல ஒரு வார்த்தை மட்டும் தப்பா இருந்தது அது பின்னாடி கமெண்ட் நான் பார்த்தேன் இது வந்து வேர்ல்ட் ஸ்குவாஷ் ஃபெடரேஷனுக்கு யாரை போட்டிருக்காங்கன்னா ஜெனா வேல்ட்ரிச்சை போட்டிருக்காங்க ஓகே எஸ் அடுத்தது ஆஃப் இன்டர்நேஷனல் இவங்க வந்து ஒரு நம்பர் நம்பர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவங்க இவங்க நிறைய பட்ட சேர்ந்தவங்களை வென்றிருக்காங்க போட்டது மிக என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பத்து வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க அப்புறமா இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க ரிசைன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க போயிருக்காங்க ஓகே செவன்டி டு டைம் வின்னர் ஆன் த எல்பிஜிஏ டோர் அண்ட் ஃபார்மர் நம்பர் ஒன் ஃப்ரம் ஸ்வீடன் யாரு நம்ம அனிகா சொரன்ஸ்டாம் ஓகே அவங்க தான் வந்து இனிமேல் பிரசிடென்ட் எதுக்கு இன்டர்நேஷ்னல் கோல்ஃப் ஃபெடரேஷனுக்கு அடுத்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம் ஓகே ஆனால் அப்ளை பண்ணுங்க சீக்கிரம் அவங்களை ஒலிம்பிக்ஸ் பிரேக் நம்ம சும்மா ஓகே எஸ் எனிவே போயிடலாம் பால் செயின் துவா கோஃபவுண்டர் ஆஃப் கேசன் அண்ட் செல்வின் பீஸ் பார் இன் மியான்மர் ரிசீவ்ஸ் கோல்டு மென் என்விரான்மெண்ட் பிரைஸ் இரண்டாயிரத்தி இருபது கோல்டு மென் என்விரான்மெண்ட் பிரைஸ் இரண்டாயிரத்தி இருபது வந்து அவருக்கு கொடுக்கப்படுது காரணம் இந்த மாதிரி வந்து இருக்க இருக்கக்கூடிய ஏழு கண்டம் இருக்கு செவன் காண்டினென்ட்ஸ் இருக்குது இல்லையா அதுல சிக்ஸ் இன்ஹேபிட்டட் காண்டினென்ட்ஸ் சொல்லுவாங்க அதாவது மனிதர்கள் வாழக்கூடிய கண்டங்கள்னு பார்த்தா ஆறு தான் ஏன்னா நம்மளுடைய அண்டார்டிக் இருக்கு இல்லையா அது வந்து என்ன சொல்றது வெறும் பனிப்பகுதி அங்க வந்து மனிதர்களே பெரிய அளவுல இல்ல சோ இந்த ஆறு இன்ஹபிட்டட் காண்டினென்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட்காக சேவை செய்ய செய்யக்கூடிய இனோவேட்டிவ் ஐடியாஸ் எடுத்து வரக்கூடியவர்களுக்கு பரிசு கொடுப்பாங்க அந்த மாதிரி கோல்டு மேன் என்விரான்மெண்ட் பிரைஸ் இரண்டாயிரத்தி இருபது நம்மளுடைய பால் செயின் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோம் பவுண்டர் ஆஃப் கெசான் அண்ட் சல்வின் பீஸ் பார்க் இன் மியான்மர் ஓகே எஸ் சோ நிறைய விஷயங்களை பண்ணிருக்காரு நேச்சருக்காக நேச்சரை பாதுகாக்கணும்ன்றதுக்காக அதுக்காக தான் அவருக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து ரேங்க்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா ஓகே ஸ்பெஷல் செஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு ஸ்பெஷல் செஷன்ஸ் பன்னெண்டு மணி மூணு மணி எட்டு மணி லிங்க் கே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க சோ டெஸ்ட் யூஆர் பிரிப்பரேஷன் ஒரு பன்னெண்டு மணிக்கு அண்ட் இந்த நியூஸ் பாருங்களேன் ரொம்ப ஒரு ஆச்சரிய ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நியூஸ் இந்தியா டிராப்ஸ் from 9th to 9th spot in global spam call tally குஜராத் கெட்ஸ் மேக்ஸிமம் கால்ஸ் ட்ரூ காலர் ட்ரூ காலர் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து உலக உலக உலகத்தில் அதிகமா ஸ்பாம் கால்ஸ் வரக்கூடிய நாடுகளின் வரிசையில் இந்தியாவுக்கு வந்து ஒன்பதாவது இடம் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சாவது இடத்துல எங்கயோ வந்து நினைக்கிறேன் இப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம் ஒன்பதாவது இடத்துக்கு வந்திருக்கோம் பரவாயில்ல நமக்கு கொஞ்சம் ஸ்பேம் கால்ஸ்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த ஸ்டாட்டிக் சொல்லுது ஆனா நம்மளுக்கு ஸ்பாம் கால்ஸ் வந்துட்டே தான் இருக்கு இல்லையா ஸோ யூஎஸ் தான் அதிகப்படியான ஸ்பாம் கால்ஸ் வருது இந்தியா வந்து ஒன்பதாவது இடத்துல இருக்கு நல்ல ஒரு விஷயம் அண்ட் இப்போ இந்த ஸ்பாம் கால்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு ஹலோ நம்பர் பின்னாடி இருக்க நம்பர் சொல்லுங்க முன்னாடி இருக்க அந்த நாலு நம்பர் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்றாங்க மீன் எல்லாம் நம்ம பாக்குறோம் சோ அதை பார்த்துட்டு நம்ம சிரிக்கிறோம் அண்ட் ஸ்ப்ரெட் பண்றோம் ஃபைன் ஆனா அதுல பாதிக்கப்படுறதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் நிறைய பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க நிஜமாவே இல்லையா ஏன்னா இப்ப நம்ம வீட்டிலேயே கூட பேங்க்ல இருந்து ஃபோன் பண்றோம்னா ஒரு அவங்களுக்கே ஒரு பதட்டம் என்ன சொல்றது கேட்கறாங்கலாம் சொல்லிடுவோம் இல்லையா ஏன்னா அந்த ஜென்ரேஷன் வந்து தவறுகளே பார்க்காத ஒரு ஜெனரேஷன் சோ அந்த மாதிரி வந்து பழகிட்டதுனால யாரா இருந்தாலும் நம்பி நம்பி எல்லாத்தையும் சொல்றது சோனா யூ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு எஜுகேட் யுவர் பேரன்ட்ஸ் அண்ட் யூர் எல்டர் இன் யோர் ஃபேமிலி உங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி யாராவது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இது வரைக்கும் யாராவது உங்க அப்பாவோ இல்ல அம்மா கிட்டயோ இந்த மாதிரி யாராவது ஃபோன் பண்ணி கேட்டா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் ரொம்ப குறைவானவர்கள் சொல்லியிருப்போம் ஆனா எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருக்கோம் ஸோ அவேர்னஸ்ன்றது என்ன பண்ணணும் நீங்களும் கிரியேட் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் டேட் இருக்காரா இல்லை உங்க அம்மா இருக்காங்களா இல்லவே இல்லை ஸோ அப்போ நீங்க தான் சொல்லணும்மா இந்த மாதிரி இப்போ வீடியோ பாருங்களேன் எப்படி இந்த மாதிரி கேக்கிறாங்க அந்த மாதிரி கேட்கும்போது நீங்க எந்த இதுவும் சொல்லக்கூடாது ஓகே என் பையன் இருக்கா அவன் வந்தானே நீங்க ஃபோன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லி ஃபோன் வச்சிருங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் ஓகேவா எஸ் ஸோ இந்த ஸ்பேம் கால்ஸ் வந்து தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் டிக்ளை ஆயிருக்காங்க இந்தியாவில் ஏன்னா இந்தியாவில பருப்பு வேக மாட்டேங்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பிரெசில தான் அதிகமான வந்து ஸ் வரும் அதற்கு அடுத்தபடியா யூஎஸ் ஹங்கேரி போலாண்டு ஸ்பெயின் இந்தோனேஷியா யூகே யுக்ரைன் சில்லி அப்படின்னு லிஸ்ட் வந்து பெருசாகிட்டே போகுது இந்தியா ஒன்பதாம் இடத்துல இருக்குது ஓகே எஸ் ஓகே இந்த தங்க பா உங்களுக்கு ஒன்று விழுந்திருக்குங்க தங்க பதக்கம் ஒன்று விழுந்திருக்குங்க ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க டிடி சார்ஜ் பே பண்ணா போதுங்க அப்படின்னு வாங்க அடுத்தது இப்போ ரீசெண்டா பிரபுக்கு நேத்து வந்த கால் நான் சொல்கிறேன் மக்களை இந்த நியூஸ் வந்து இப்போ வந்து நேத்த நேற்று வந்த கால் நான் சொல்றேன் என்னன்னா சார் உங்க நம்பர் லக்கி பிரைஸ் வின் பண்ணியிருக்கு சார் உங்களுக்கு ஏதோ ஓப்போவோ வைவோவோ ஏதோ ஒரு மொபைல் ஃபோன் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் சார் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் ஏன்ட குடுத்துடா நான் பேசுனேன் அப்படிங்களா சரிங்க ரொம்ப சந்தோஷம் எங்க உங்க ஆஃபீஸ் என்னங்க இருக்கு அப்படின்னாங்க சென்னை டி நகர்ல இருக்கு சார் அப்படின்னாங்க சென்னை டி நகர்ல ரொம்ப வசதியா போச்சே நான் பக்கத்துல தாங்க இருக்கிறேன் ஸோ டி நகர்ல எந்த இடத்துலங்க இருக்குது இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இருக்கு இல்லங்க அங்கே ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல வச்சிருக்கீங்களா அவ்வளோ பெரிய ஆஃபீஸாக அந்த இடத்துல இடம் கிடைக்கிறதே கஷ்டமாச்சு நீ ரங்கநாதன் தெருவிலேயா ஆஃபீஸ் இருக்குன்னா இப்போ பெரிய ஆஃபீஸாக தான் இருக்கும் சரி சொல்லுங்க எந்த இடத்துலங்க நான் இப்போ வரேங்க நான் இப்போ டி நகர் டிப்போ பக்கத்துல தான் நிக்கிறேன் சொல்லுங்க அப்படின்னு சார் இந்த சரணா ஸ்டோர்ஸ் இருக்குது இல்லீங்களா அதுக்கு பக்கத்துல அரப்பாக அங்கதாங்க நிக்கிறேன் இந்த வரங்க நேரம் வந்துட்டு வாங்கன்னு வாங்க வாங்கன்னு சொல்லி வச்சுட்டாங்க அவ்வளவுதான் அதுக்கு கொஞ்சம் ஃபன் பண்ணலாம்னு நினைச்சேன் பட் எதுக்கு அவங்களோட அவங்க அவங்கள தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களும் வந்து ஒரு மாத சம்பளத்திற்காக தான் வந்து ஒரு விஷயங்களை பண்றாங்க அது தவறு தான் என்ன இருந்தாலும் அதை நியாயப்படுத்த விரும்பல நம்ம பண்ற தப்புனே தெரிஞ்சு பண்ணக்கூடாது இல்லையா பட் அவங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி அவங்க பேச வைக்கிறாங்க பேசினா தான் சம்பளம் அதனால அந்த கம்பெனிஸை தான் நம்ம பிடிக்கணும் அதுல இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து வெறும் என்ன சொல்றது கொலை செஞ்சவனோட கொலை செய்ய தூண்டணுக்கு தான் தண்டனை அதிகமாக கொடுக்கணும் அந்த மாதிரி சோ இந்த தப்பை செய்ய தோணுங்க இன்னொருத்தவங்க அவங்களுக்கு அவங்கள தான் நம்ம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் சோ இந்த மாதிரி ஸ்பாம் கால்ஸ் சொல்றாங்க நீங்க எதா இருந்தாலும் நம்பாதீங்க

இந்த மாதிரி ஒரு லட்சம் உங்களுக்கு விழுந்துருக்குன்னா இன்சூரன்ஸ் மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய எப்படி அவங்களுக்கு வந்து ஏமாத்துறதுன்னு தெரில தேடிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் ஏமாறக்கூடாது எந்த ஒரு விஷயத்துக்கும் ஓகே எஸ் ஃபைன் பேங்கிங் அண்ட் எக்கானமி பேங்கிங் அண்ட் எக்கானமி ஸோ இதை பற்றி தனியாக தில்வாலே ஆகே இந்த மாதிரி தனியாக ஏமாத்துறதுன்றதை தாண்டி இப்போது முடி வளரும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணெய் வைக்கிறாங்க அதுவும் ஒரு ஏமாற்றுதல் தான் தாடி வளரும்னு ஒரு எண்ணெய் வைக்கிறாங்க அதுவும் ஏமாற்றுதான் உடல் இடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ஒரு ஏமாற்று வேலை தான் இதெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல பண்ணவே முடியாத ஒரு விஷயம் சரியா அதாவது இயற்கையை என்ன பண்ண முடியாது முடியாது நம்பாதீங்க சிம்பிளா டூ யோ ஒர்க் அவுட் அண்ட் ரிடியூஸ் யுவர் வெயிட் அண்ட் ஆர்கானிக் திங்ஸ் ஃபார் யோர் ஃபேஸ் டு மேக் இட் மோர் பிரைட்டர் அந்த மாதிரி இயற்கையா சில விஷயங்களை பண்ணுங்க அதை தவிர்த்து வேற எதுவும் பண்ணாதீங்க ஓகே இது போயிடுச்சுன்னா திரும்ப வரவே வராது போயிடுச்சுன்னா போடும் அவ்வளவுதான் போயிட்டு தெரிய கம் பேங்கிங் எஸ்

ஹெல்த் கேர் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் எங்க போனாலும் இருக்கணும் ஸோ இப்போ இந்த ஹெல்த் கேர்லாம் இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு வெளிநாடுகள்லாம் காட்டிலும் அந்த பிரைமரி ஹெல்த் கேர்ஸ் அதிகப்படுத்தணும் அது அர்பன் ஏன் ரூரலில் பண்ண மாட்டீங்களா அங்கேயும் பண்ணுவாங்க ஃபியூச்சர்ல ஸோ அந்த அர்பனுக்காக பிரைமரி ஹெல்த் கேர் பண்றதுக்கு முந்நூறு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து ஏடிபி நமக்கு லோனாக கொடுத்துருக்குது ஓகே சந்தோஷம் ஐ விச் இஸ் நதிங் பட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குரோர் எயித் டிசம்பர் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க பூரா இடத்துல உங்களுக்கு பிரைமரி ஹெல்த் கேர்ஸ் வரப்போது எந்தெந்த ஸ்டேட்லாம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே வரப்போகுது ஓகே நோ இஷ்யூஸ் அடுத்தது ஏடிபி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி முன்னாடி எவ்வளோ சுருங்கும்னு சொல்லியிருந்தாங்கல்ல இப்போ அது வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்க இவ்வளோ சுருங்க அதுப்பா கொஞ்சம் தான் சுருங்கும் மாதிரி சுருங்க அப்படின்றட் நம்ம வந்து இந்தியா வந்து ரெக்கர் ஆகிறது கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு நினைச்சாங்களாம் ஆனா அதை விட வேகமா வந்து ரெக்கவர் ஆகும் மை காட் ஐ குட் நாட் பிலீவ் திஸ் எனது ஒரு படத்தில் ஒரு விஜயகாந்த் என்னது ஐயோ அந்த டைலாக் என்னமோ ஒன்று நல்ல டைலாக் இருக்கும்

நைன் பாயிண்ட் ஃபோர் முன்னாடி மைனஸ் டென் பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சு இப்போ நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் தான் சுருங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நோ நீட்டு ஒரியா போட் எட் பிச்ச ரேட்டிங்கன்னு சொல்லிவிட்டாங்க ஓகே அப்போ ஏதோ ஒரு நல்லது நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் தட்டு தட் ஐனோ ரொம்ப ஆழமாக போகாத செத்துடுவேன் அதுக்கப்புறம் ஒரு டாக்ட்ரு ஒரு டையலாக் சொல்லுவார் அப்போ சொல்லு அந்த கண்ணன் துடிக்கும் கரண்ட் பாக்ஸ் வெடிக்கும் தட் ஆல்ஸ் ஐனோ டாக்டர் ஒரு டையலாக் சொல்லுவார் பாரு சென்டர் ரிலீஸ் ₹6195 கோடி டு 14 ஸ்டேட்ஸ் as installment of post devolution revenue revenue deficit grant in the devolution revenue அப்படினா என்னன்னு படிச்சேன் காலையில ஏന്നിறிச்சொக்கானது ஆனா இப்ப மறந்துட்டேன் anyway so இதில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படினு வெச்சுக்கோங்களே இப்போ இந்த ஒண்ணுமே இல்ல devolution அப்படிங்கற அந்த வார்த்தையோட பொருள் என்ன அப்படினா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில பவர்ஸ் கொடுக்குறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படிங்கற மாதிரி ரொம்ப பெரிய நியூஸ் படிச்சேன் ஆனா தக்கனே இப்ப நான் மறந்துட்டேன் ஒன்றும் இல்லை இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா நிறைய மாநிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா கோவிட் நிறைய ஃபினான்ஷியல் நைன்டீன்சியல் அதெல்லாம் தீர்த்து வைப்பதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண போதுன்னா வந்து போது ஸ்டேட்ஸுக்கு நீங்க இதை வச்சு என்ன பண்ணுங்க உங்களுடைய ஸ்டேட்டை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அண்ட் டெவலப் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக கொடுக்க போறாங்க எல்லா இடத்துலயும் ரெவன்யூ அதை வந்து சமாளிக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிதி உதவி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு வழங்க போகுது ஆறாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தஞ்சு எத்தனை ஸ்டேட்டுக்கு பதினாலு ஸ்டேட்டுக்கு நம்ம அது தமிழ்நாடும் அது இருக்கு கிடையாது ஓகே எஸ் போஸ்ட்

அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா லே ஆஃப் பண்ணுறாங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறாங்க இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் நாங்கள் குறிப்பிட்ட டேட்டுக்கு நாங்கள் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டுக்குள்ள நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் எத்தனை பேர் நீங்கள் ஹையர் பண்ணுறீங்களோ அதுக்காக உங்களுக்கு நாங்கள் சில கன்சஷன்ஸ் கொடுக்க போறோம் உங்களுக்கு வந்து மானியம் கொடுக்க போறோம் நீங்கள் உங்களுக்கு சேலரி இவ்வளோ பே பண்ணுறீங்களா அதில் இத்தனை சதவீதம் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதனால நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க ஹையர் பண்ண முன் வருவாங்க இப்படி ஹையர் பண்ண முன் வந்தாங்கன்னா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா இதற்காக அரசு எவ்வளோ வந்து கோடி வந்து ஒதுக்குது

ஓகேவா அண்டர் தி ஸ்கீம் ஸோ அதுக்காக இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எட்நூத்தி பத்து கோடி வந்து அவங்க என்ன பண்றாங்க ஒதுக்குறாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இது ஒரே இடத்துல டக்குன்னு கொடுத்துட மாட்டாங்க மூணு வருஷம் இந்த ஸ்கீம் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாலு வருஷம் இந்த ஸ்கீம் நடக்க போகுது இதுல முதல்ல ரெண்டாயிரத்தி இருபது ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு கோடி இப்போதைக்கு கொடுக்குறாங்க கரண்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு அப்புறம் மிச்சத்தெல்லாம் வந்து அடுத்தடுத்த வருஷங்கள்ல இல்ல ஆறு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க ஓகேவா எஸ் ஆத்மநிர்பார் பாரத் ரோஜ்கர் யோஜனா ஓகே எஸ் நல்ல ஒரு விஷயம் நல்ல ஒரு ஸ்கீம் ஓகே அடுத்து பெடரல் பேங்க் என்ன பண்ண போகுது பாத்தீங்கன்னா நியூசிலாந்து கூட ஒரு டைப் பண்ணுதுங்க ஆர்பிட் ரெமிட் அப்படின்றவங்க கூட டைப் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னா இனிமே என்ஆர்ஐஸ் நான் ரெசிடென்ட் இந்தியன் நியூசிலாண்டில் வாழும் இந்தியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கள அங்கே போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த காசை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் இல்லை சேர்த்து வைக்கணும் ஏதாவது இங்கே லேண்டு வாங்கணும் அப்படிலாம் அவங்க நினைக்கிறாங்க காசை வந்து டிரான்சாக்ட் பண்ணணும் இல்லையா அந்த டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது நம்மளுக்கு இனிமே அந்த கஷ்டங்கள் கிடையாது ஃபெடரல் பேங்க் என்ன பண்ணிருக்குது அப்படின்னா ஆர்பிட் ரெமிட் லிமிடெட் நியூசிலாண்டை சேர்ந்த ஆர்பிட் ரெமிட் லிமிடெட் கூட சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு இனிமே வெளிநாட்டில் அதுவும் எஸ்பெஷலி எக்ஸாக்டா நியூசிலாந்தில் வாழக்கூடிய மக்கள் அவங்களுடைய பண பரிவர்த்தனை பண்ணுவதற்கு ரொம்ப எளிமையான ஒரு முறையை கையாள போது ஃபெடரல் பேங்க் தான் இந்த நியூஸ் சொல்லுது இனிமே நியூசிலாந்து இருக்கவங்க யாரா இருந்தாங்கன்னா பெடரல் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லுங்க அவ்வளவுதான் விஷயம் ஈஸி லோ காஸ்ட் ஃபாஸ்ட் அண்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஓகே லோ காஸ்ட் ரொம்ப அதிகமான காஸ்ட் நீங்க பே பண்ண தேவையில்ல அடுத்ததா ஐசிஐசி பேங்க் இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் ஐசிஐசிஐ பேங்க் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா

பேங்க் இதனால நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க இப்போ இப்ப நம்ம சில மானியம்லாம் எல்லாம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நூறு நாள் வேலை திட்டமா இருக்கட்டும் அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நூறு நாள் வேலை திட்டம் எல்லாம் வேலை செஞ்சு வாங்குறோம் இந்த கேஸ் அதுக்கெல்லாம் நீங்க ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்துருக்கணும் அப்பதான் அது உங்களை போய் எடுத்துக்க முடியும் இல்லையா சோ இப்போ கேஸ் வாங்குறதே கூட பாருங்க நீங்க ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல வச்சு வச்சிருந்தா தான் என்ன பண்ண முடியும் அதை வாங்க முடியும் சோ அந்த மாதிரி இந்த நேஷனல் ஹெல்த் மிஷன்ல நீங்க எது பண்ணணும்னாலும் நீங்க ஐசிஐசிஎல் அக்கௌண்ட் வச்சிருந்தா தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எனவே ஐசிஐசிக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள் அடுத்ததா இன்டர்நேஷனல் என்னன்றது போயிடும்

நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது பதினோராம் தேதி செப்டம்பர் மாசம் இரண்டாயிரத்தி ஒன்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட அந்த என்ன சொல்றது சரி ரெண்டாயிரத்தி ரெண்டு மணிக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த இரட்டை கோபுரங்கள் வந்து தகர்க்கப்பட்டது தீவிரவாதிகளால் என்ன பண்ணப்பட்டது அந்த இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டது அப்ப அமெரிக்கர்கள் எல்லாருமே உடைஞ்சு போனாங்க நிறைய பேர் உயிரிழந்தாங்க மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி அமெரிக்கா சந்திச்சது அதன் அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா சாலிடாரிட்டி சாலிடாரிட்டினா என்னது ஒற்றுமை தீவிரவாதத்துக்கு எதிராக நம்ம ஒற்றுமையா இருக்கணும்ன்றதை காண்பிப்பதற்காக இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் முதல் முறையாக சுவிட்சர்லாண்டை விட்டு நியூயார்க்ல நடந்துச்சு அதற்கு பிற்பாடு இப்பதான் நடக்குது இப்போ நடக்கிறது காரணம் யாரு நம்ம பையதான் கோவிட் தான் ஓகே சோ யூரோப் கண்ட்ரீஸ்ல கோவிட் வந்து ரொம்ப ஒன்னும் போயிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க சிங்கப்பூர்ல கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க ஓகே சோ நைன் லெவன் அப்படின்னா இல்ல இந்த டேட் தான் லெவன்த் ஆஃப் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இரண்டு தான் அந்த இரட்டை கோபுரங்கள் தீவிரவாதிகளால் தகர்க்கப்பட்டது ஓகே அந்த இன்சிடென்ட் மறக்கவே முடியாது ட்வின் டவர் அட்டாக் எஸ் ஃபைன் சோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு நம்ம ஒரு தான் அவளில் நடந்துச்சு சாலிடாரிட்டினா ஒற்றுமை ஓகே அமெரிக்கன் பீப்புள் வந்து ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவங்களுக்கு நாங்க இருக்கிறோம் சப்போர்ட் பண்ணுறது நாங்க இருக்கிறோம் நம்ம ஒற்றுமையா இருந்து தீவிரவாதத்தை ஒடுக்கணுன்றது காட்டுவதற்காக அது அங்கே நடத்தினா

அடுத்ததா பண்ணக்கூடிய இது யூனியன் டெரிட்டரி ஃபர்ஸ்ட் யூனியன் டெரிட்டரி லக்ஷ்மத் தீப் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் இவங்க பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அக்ரிகல்ச்சர் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் தான் தெரியும் இல்லையா எந்த விதமான ரசாயன உரமும் இல்லாம ஆர்டிபிஷியல் சொல்லக்கூடிய ஆர்ட்டிஃபிஷியல் உரம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இயற்கை முறையில நம்ம வந்து விவசாயத்தை பண்ணணும் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அதை வந்து பண்ணி காட்டியிருக்காங்க ஏற்கனவே சிக்கிம் இப்போ அது தொடர்ந்து லக்ஷ்வத் தீப் இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளுக்காக சொல்லியிருக்காங்க இதே மாதிரி எல்லா மாநிலங்களையும் பண்ணணும் ஏன்னா ஆர்கானிக் தான்

நடந்துச்சு நடந்துச்சு கேன்சர் வந்து 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 நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்றது அதற்கான ஆராய்ச்சி எல்லாம் போயிட்டு இருக்குது எல்லாருக்குமே தெரியும் அது கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம நிறைய பேரோட உயிரை வந்து காப்பாற்ற முடியும் அது இந்தியால நிறைய பேர் வந்து கேன்சர்னால பாதிக்கப்படுறாங்க ஓகே நிறைய விதமான கேன்சர்ஸ் ஓகே அதனால பாதிக்கப்படுறாங்க அது எப்படியாவது மருந்து கண்டுபிடிச்சு

set up a department of integrative medicine அப்படி இன்டெக்ரேட்டிவ் ஒரு துறையை வந்து ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக have desired to initiate work on setting up department of integrative medicine at சொல்லி ஒரு துறையை வந்து ஓபன் பண்றாங்க அவ்வளவுதான் இன்டெக்ரேட்டிவ் மெடிசன் it was designated the center for integrative medicine and research

ஆப்டிடியூட் செஷன் டைமிங் எவ்ரி டே செவன் பி வந்து நம்மளுடைய ஆப்டிடியூட் வீடியோஸ் இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வரப்போகுது ரீசனிங் வீடியோஸும் உங்களுக்கு வரப்போகுது கரண்ட் அஃபேர்ஸ் லெவன் ஃபிஃப்டின் நம்ம ஃபிக்ஸ்டு ஃபிக்ஸ்டு தான் ஓகே ஒரு நாளைக்கு நாலு வீடியோ நம்ம இதில் பட போகிறோம் நான் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் செஷன்ஸ்லேயே முழுக்காவாசி ரீசனிங் வீடியோஸும் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஓகேவா எஸ் இன்னைக்கு கோர்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் யூ லேர்ன் சம்திங் எவ்ரி டே இஃப் யூ பே அட்டென்ஷன் ஓகே ஸோ நீங்கள் மட்டும் அட்டென்ஷன் ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்கும் சரியா இப்போ நான் நின்று இருக்கா என்னை சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்கும் அதுக்கெல்லாம் கொடுத்தனா கண்டிப்பா கண்டிப்பாக அதுலேருந்து நான் ஏதாவது ஒரு விஷயத்த என்ன பண்ண முடியும் கண்டிப்பா கத்துக்க முடியும் ஓகே ஆனா நம்ம என்ன பண்றது இல்லனா

நிறைய கிளாஸஸ் போயிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் நீங்க அட்டென்ஷன் கொடுத்தீங்கனாலே நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் அப்படின்றது இந்த கோட் ஆஃப் உங்களுக்கு சொல்லுது இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஆனா இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு மூணு மணிக்கு எட்டு மணிக்கு ஸ்பெல்ஸ் நல்ல உங்களுக்கு சந்திக்கிறேன் எல்லா வீடியோஸும் வந்து அட்டன் பண்ணுங்க இன்னைக்கு டெஸ்ட் இயர் பிரிப்பரேஷன் பன்னெண்டு மணிக்கு ஒரு அஞ்சே நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு ரெஸ்ட் இல்ல அப்படியே என்னோட வந்து ஹோம் டூர் போடுவோம் இல்லையா அப்ப என்னோட டெய்லி லைஃப் ஒரு நாள் நான் என்ன பண்றேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகே சோ அதுல என்ன பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே உடனே வந்துடுவேன் பன்னெண்டு மணிக்கு மறந்துடாதீங்க எல்லாருமே இப்போவே என்ரோல் பண்ணுங்க பன்னெண்டு மணிக்கு டான் வந்துருங்க சரியா அங்க பார்க்கலாம் ஓகே வீடியோ எனக்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி ரீசனிங் டைமிங் எப்படின்றத நான் சொல்லிடுறேன் தம்பி ரதீஷ் சொல்லிடுறேன் வீடியோ இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரேஷ்குமார் டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல்